வசனத்தை நாம் வாசித்து இந்த நாளிலும் கூட ஒரு செய்தியை தியானிக்கலாம் தெளிவா இந்த நாளிலே அண்டொரு ஒரு வேர்டு கொடுத்திருக்கிறார் ரோமர் எழுதப்பட்ட நிருபம் இரண்டாவது அதிகாரம் ரோமர் எழுதப்பட்ட நிருபம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ரோமன்ஸ் சாப்டர் வர்ஸ் ட்வெண்ட்டி ஒன் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் ரெண்டு இருபத்தொன்னு இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா உட்கார்ந்து கொள்ளலாம் ஹலை லூயா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா தேவ சமூகம் எவ்வளோ நல்லா இருக்குல்ல தேவனுடைய பிரசன்னம் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அதுவும் வானத்தையும் பூமியும் படைத்த கற்று வந்து மண்ணான மனுஷன் இணைய தேடி வந்து தேடி வந்து ஆசீர்வதிக்கிறாரு எனைய தொட்டு தொட்டு அவர் என் கூட பேச பிரியமாக இருக்கிறாரு என் கூட அவர் உறவாட பிரியமாக இருக்கிறார்ன்றது எவ்வளோ ஆசீர்வாதமானது ஹலை லூயா ஸோ ஆண்டோருடைய பிரசனம் ஸோ லவபுல் ஸோ நைஸ் அமே அது ரொம்ப மகிமையான காரியமா இருக்கிறது அப்ப இங்க என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா அந்த இருபத்தி ஓராவது வசனம் இப்படி இருக்க மறுபடியும் அதை வாசிப்போம் இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே ஓத இருக்கலாமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அமே அலூயா அலூயா எப்ப பார்த்தாலும் மத்தவங்களுக்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அல்லது மற்றவங்களுக்கே எதையாவது போதித்துக்கொண்டே இருக்கிறோம் நிறைய நேரம் ஆனா உனக்கு நீயே உன்னை போதித்துக் கொள்ள வேண்டாமா அப்படின்னு என்ன செய்யறாருன்னா பவுல் ரோம்ல இருக்கிற சர்ச்சுக்கு சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் ஆமே இப்ப எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்களேன் வேதத்துல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு அதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா ஒரு போதனை என்னடா அடுத்தவர்களுக்கு போதிப்பது நல்லது அதெல்லாம் நல்ல விஷயம் நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை நம்ம டீச் பண்றது சொல்லி சொல்றது நல்லது அமைந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் ஆலையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு செய்தியும் அப்படிதான் முதலாவது எனக்கு ஆண்டோர் பேசுகிறார் அடுத்து உங்களுக்கு அதை பேசுகிறார் அப்படியே அப்ப ஆண்டோர் இந்த இடத்துல பவுல் வழியாக சொல்லுகிறார் மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா ஏன்னா ஒரு டேஞ்சர் இருக்கு என்ன டேஞ்சர் இருக்குன்னா அடுத்து ஈஸியா நிறைய விஷயத்த சொல்லுவோம் அட்வைஸ் பண்ணுவோம் ஆனா அந்த அட்வைஸ் பண்ற நிறைய விஷயங்களை சின்சியரா பார்த்தோம்னா கொஞ்சம் நிதானமா ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாட்டோம் நானே அதை செஞ்சிருக்க மாட்டேன் செய்யாம இருப்பேன் ஆனா அடுத்தவங்களுக்கு மட்டும் என்ன செய்வேன்னா அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அல்லது டீச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா என்னைக்குமே அட்வைஸ கேட்குறத விட அட்வைஸ் சொல்றது ரொம்ப ஈஸி ஆமாவா இல்லையா ஆமே ஆமே ரொம்ப ஈஸி அது நம்ம என்ன செஞ்சிருவோம்னா வள்ளல் மாதிரி என்ன செஞ்சிருவோம்னா எல்லா இடத்துலையும் வாரி வழங்கிடுவோம் குடும்பத்துக்கும் சரி சொந்தத்துக்கும் சரி சபைக்காருக்கும் சரி தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்வோம்னா கேட்கவே வேண்டாம் அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தால் கூட நம்ம மூணாவது நபராக உள்ளே போய் நாலு ஆலோசனை அள்ளி கொடுத்துட்டு என்ன செஞ்சிருவோம்னா வெளியே வருவோம் இப்போ ஆலோசனை கொடுக்கறது தப்புல போதிக்கிறது தப்புல அறிவுரை சொல்றது தப்புல ஆனால் அடுத்தவர்களுக்கு போதிக்கிறேன்னா அடிக்கடி என்ன செஞ்சிடணும் தெரியுமா எனக்கு நானே போதித்துக் கொள்ள வேண்டும்

உனக்குத்தானே போதி போதித்துக்கொள் அதான் அந்த பைபிள் வேர்ட் அப்படி சொல்லணும்னா இந்த செய்தி வந்து என்னன்னா உனக்குத்தானே போதித்துக்கொள் நீங்க தலைப்பு அப்படி எழுதிக்கலாம் இந்த செய்தியினுடைய தலைப்பு உனக்குத்தானே போதி போதித்துக்கொள் இப்ப சொல்லுங்க உனக்குத்தானே உனக்குத்தானே போதித்துக்கொள் போதித்துக்கொள் எல்லாரும் சொல்லுங்களேன் உனக்கு தானேத்துக்கொள் செல்யா நம்ம இது கண்டிப்பா என்ன செஞ்சு ஆகணும்னா செஞ்சே ஆகணும் போதனைகளில் எல்லாம் மிகச்சிறந்த போதனை என்ன தெரியுமா எனக்கு நானே போதித்துக் கொள்வது ஆமே எனக்குலாம் யாருமே நல்ல அட்வைஸ் பண்ணல பாஸ்டர் எனக்குலாம் யாருமே நல்லா சொல்லி கொடுக்கல எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு டீச்சிங் கிடைக்கல அப்படிலாம் கிடைச்சிருந்தா முன்னேறி இருப்போம் அப்படின்றத விட எனக்கு நானே போதிச்சுக்கிறேன் பாருங்களேன் அதுதான் மிகப்பெரிய நல்ல போதனை

அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா அப்படின்ற போதும் இப்போ சர்ச்சை பார்த்து தான் அவர் பேசுறாரு இந்த நிருபங்கள் எல்லாம் என்னதுன்னா சபைக்கு எழுதப்பட்டது ரோம் ரோமர் நிருபம்னா என்ன அர்த்தம்னா ரோம்ல வந்து ஒரு சர்ச் இருந்துச்சு அந்த சர்ச்சுக்கு பவுல் எழுதுறாரு அதான் சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் அப்ப என்ன எழுதுறாரு இங்க அழகா சொல்லுகிறார் நியாயப்பிரமாணத்தினால் நீ பதினெட்டுல இருந்து உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்று என்னதுன்னு உங்களுக்கு என்ன செய்யும் சொல்லித்தரைய முடியுமே எது நல்லது எது கெட்டதுன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாக கண்ணு கண்ணுத்தர்லாம் அவருக்கு என்ன பண்றோம் கையை பிடிச்சி இப்படி வாங்க நான் உன்னை கூட்டு போய் வழிகாட்டுறேன்ற அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாக இருட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றீங்க வாப்பா நான் வெளிச்சத்துக்கு கூட்டு போறேன் வெளிச்சத்துக்கு கூட்டு போறீங்க எல்லாம் நல்லதுதான் பேதைகளுக்கு போதகனாக அறிவு இல்ல அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றீங்க உட்கார்ந்து அறிவை கொடுக்குறீங்க என்னடா அப்படி அறிவில்லாம செஞ்சிட்டு இருக்க உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதா வா நான் சொல்லித்தரேன் செய் அப்படின்னு சொல்லி அறிவில்லாதவர்களுக்கு பேதமை உள்ளவர்களுக்கு போதகனாக உபாத் செய்கிறோம் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாக உபாத்தியாயனா டீச்சர் ஆமே இந்த பிள்ளைகளை பார்த்துட்டாலே எல்லாரும் அட்வைஸ் கொடுப்போம் ஏன்னா நமக்கு கீழே ஒரு நம்ம வயசுக்கு கீழே ஒருத்தங்க கிடைச்சிட்டாங்கன்னா மாட்டோம்ல நம்ம பிள்ளைகளும் சரி நம்ம யார் வீட்டுக்காவது போனாலும் சரி உடனே அங்க உட்காந்து தம்பி ஒழுங்கா படிக்கிறியா என்ன பாப்பா ஒழுங்காக படிச்சுட்டு இருக்கிறியா ஒழுங்காக படிக்கணும் அம்மா அப்பா கீழ்படி இப்படி நம்ம என்ன செய்யறோம்னா எல்லா இடத்துலையும் நம்ம நான் எல்லாரும் செய்யத்தான் செய்கிறோம் நம்ம அதுவும் நம்ம வயசுக்கு கீழே ரெண்டு ஆளு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நிறையாவே என்ன செஞ்சிருவோன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆமாவா இல்லையா எல்லாம் இதெல்லாம் பண்ணுறீங்க தானே நானும் பண்ணுறேன் அல்ல இல்லையா அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணுங்க வேண்டானே சொல்லலை பைபிள் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணுங்கிறது இதெல்லாம் பண்ணுங்க அட்வைஸ் பண்ணுங்க டீச் பண்ணுங்க சின்ன பிள்ளைகளுக்கு பண்ணுங்க உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு பண்ணுங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு பண்ணுங்க உங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க எல்லாம் டீச் பண்ணுங்க நல்ல விஷயத்த சொல்லுங்க என்னடா நான் இப்படியே இருக்க அறிவில்லாமே இருக்க வா நான் உனக்கு சில நல்ல விஷயம் சொல்லித்தரேன் எல்லாம் அப்படிலாம் சொல்றதுலாம் தப்பு இல்லை இவ்வளவு செஞ்சுட்டு எனக்கு நானே போதிக்காமல் இருக்கக்கூடாதுன்றார் பவுல் அதுதான் முக்கியம் நான் வெறும் கைகாட்டி மாதிரி நின்றுகிட்டே இருந்திடக்கூடாது இந்தாருக்கு நல்ல வழி இப்படி போங்கப்பா இந்தாருக்கு நல்ல வழி போங்கப்பான்னு எல்லாருக்கும் வழிகாட்டிட்டு கை காட்டி அங்கனே என்ன செஞ்சிடும்னா நின்றோம் அதே போல நம்மள என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா எல்லாருக்கும் நல்ல அட்வைஸ் பண்ணிட்டு நான் அந்த அட்வைஸ் படி வாழாத அந்த டீச்சிங் படி வாழாமல் இருந்துடக்கூடாது பைபிள் படிக்கிறியா பைபிள் படிக்க சொல்லுங்க பாஸ்டர் பிள்ளைகளெல்லாம் பைபிள் படிக்க சொல்லுங்க பைபிளை படிச்சா அந்த காலத்தில் பிள்ளைகளாம் நல்லா வந்துடும் சொல்லிக்கிட்டே இருக்கிற நிறைய பேரண்ட் ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறது இல்லை இது இது நம்ம அன்றாட இயல்புல நம்ம பாக்குறோம் ஒரு பேரண்ட் என்ன பண்றாங்கன்னா கூட்டி வர்றாங்க பாஸ்டர் இந்த வாலிப பையன் அல்லது இந்த சின்ன பையன் பாருங்க ஒழுக்கம் சரியில்லை நீங்க சொன்னா பைபிள் வாசிப்பேன் பாஸ்டர் நீங்க சொல்லுங்கன்னா நம்ம சொல்லி இப்ப என்ன செஞ்சிருச்சுன்னா பிள்ளைய ஒழுங்கா பைபிள் வாசிட்டு இருக்கு ஆனா அதே அந்த தாய் தகப்பன கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்தா அவங்க என்ன செய்யலைன்னா இன்னும் பைபிள் வாசிக்க ஒழுங்கா ஆரம்பிக்கல அப்ப என்ன நடக்குது பிள்ளைகளுக்கு பைபிள் எடு பைபிள் எடுன்னு போதிக்கிறேன்னா நான் எனக்கு நானே இன்னும் போதிக்கல பைபிள் எடுத்து வாசிக்கணும்னு சொல்லி அல்ல இது ஒரு பெரிய மாய்மாலம் இது பெரிய டேஞ்சர் இது பெரிய வஞ்சனை அடுத்தவங்களுக்கு ஈஸியா எல்லாத்தையும் போதிச்சிட்டு எனக்கு நானே நான் அதை போதிக்காம விட்டுட்டேன்னா அது பெரிய டேஞ்சர் ஒரு கணவன் மனைவி பக்கத்துல சண்டை போறாங்கன்னா உடனே உள்ள போயிட்டு என்னக்கா விட்டு கொடுத்து போ விட்டு கொடுத்து போ அவர் அப்படித்தான் பேசுவாங்க ஆம்பளை அப்படித்தான் பேசுவாங்க நம்ம வாய் மூடிட்டு நீ இருக்க வேணாமா நல்லா இருக்கா பேசாம விட்டு அப்படின்னு அம்பிட்டு அட்வைஸும் அடுத்த வீட்டில் பண்ணிட்டு என் வீட்டில் உள்ள வந்தோன்ன அது எப்படி நான் வாங்க இருப்பேன் சண்டைய போட்டு தான் அவன் அப்படின்னு சொன்னா எனக்கு நானே இன்னும் போதிக்கலையே அடுத்தவங்கள்ட்ட மட்டும் சொல்றான் குடும்பம்னா ஏதாவது ஏற்ற இறக்க இருக்குனா மன்னிச்சு ஓடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஓடுங்க விட்டு கொடுங்க அப்படின்னு அங்க சொல்லிட்டு இங்க வந்து என்னாலாம் விட்டு கொடுக்க முடியாது உங்க வீட்டுக்காக உங்க வீட்டு காரியத்தை நீங்க பாத்துக்கோங்க உங்க அக்கா தங்கச்சிக்கா நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னா எனக்கு நானே இன்னும் போதிக்கலை எனக்கு நானே இன்னும் லூயா ஆனா இது நடந்துகிட்டு இருக்கு பிராக்டிகலா ஆமாவா இல்லையா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க பாருங்களேன் ஒரு ஓம சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம் அவங்க பையனை கூட்டிட்டு காந்திஜி கிட்ட வந்தாங்களாம் அவங்க பையன் வந்து ரொம்ப இனிப்பு சாப்பிடறான் எப்போ பார்த்தாலும் மிட்டாயை நைட்லாம் போட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் இனிப்பை நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறதுக்கு காந்தி சொன்னால் கேட்பான் என் புள்ளன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு வந்து ஐயா இந்த பையன் ரொம்ப இனிப்பாக திங்குறான் நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்படியா சரி அடுத்த வாரம் வாங்கன்னு அனுப்பிவிட்டார் போயிட்டு அடுத்த வாரம் என்ன செஞ்சேன்னா வந்தாங்க வந்தேன்ன தம்பி இனிமேல் என்ன செய்யாத இனிப்பே சாப்பிடாத தம்பி இனிப்பு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்ல பல்லெல்லாம் என்ன செஞ்சிடும் கெட்டுப்போவும் கவனமாக போப்பான்னு அட்வைஸ் பண்ணிட்டார் இந்த அம்மா உடனே கேட்டிருக்காங்க இதை எதுக்கு ஒரு வாரம் கழிச்சு சொன்னீங்க நான் போன வாரம் கூப்பிட்டு வந்தேன்னா அன்னைக்கே சொல்லி அனுப்பியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ அவர் சொன்னாராம் இல்லை நானே நிறையா இனிப்பு சாப்பிடுவேன் இந்த ஒரு வாரமாக இனிப்பு சாப்பிட்றதை நிறுத்திட்டு இப்போ அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னாரா அமே இது ஒரு ஓமை ஒரு இல்ல ஸ்டேஷன் நிஜமாக ஒரு வாழ்க்கையில் நடந்துச்சான்னு தெரியல ஆனால் இது இதுதான் ரியாலிட்டி இதை தான் பைபிள் சொல்லுதுன்றேன் இதை தான் பைபிள் சொல்லுது டிவி பார்க்குற அம்பாஸ்டர் டிவி பார்க்குற அம்பாஸ்டர் வந்து அட்வைஸ் பண்ணுங்க டிவி பார்த்தா கெட்டு போயிடுவான்னு சொல்லுங்க சொல்லிட்டு நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப எப்படி எனக்கு நானே டீச் பண்ணலையே அடுத்தவங்களுக்கு டீச் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குது ஆனா எனக்கு நான் என்ன டீச் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தவங்களுக்கு வந்து விட்டு கொடுங்க பொறுமையா இருங்க மன்னிங்க எல்லாம் சொல்றேன் ஆனா எனக்கு நான் போதிக்க வேண்டும் இந்த விஷயங்களை வேதத்துல நான் பார்க்கிற விஷயங்களை வேதத்துல நான் போதிக்கிற விஷயங்களை வேதம் என்னோடு பேசுற விஷயங்களை ஆண்டவர் என்னோடு பேசுற விஷயங்களை அடுத்தவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் எனக்கு நானே போதித்து கொள்ள வேண்டியது ரொம்ப 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 அவசியமா இருக்கிறது ஆமே அவர் சொல்றாரு பாருங்களேன் தொடர்ச்சி அப்படி களவு அந்த இருபத்தி ஒண்ணு பாதியிலிருந்து களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா நாங்கெல்லாம் எங்க ஃபஸ்ட்டு திருடணும்னு ரொம்ப ஈஸியாக நம்ம யோசிச்சிடுவோம் ஆனால் பிள்ளைய வந்து அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு பத்து ரூபா எடுத்துருச்சு அப்படின்னா அடி அடின்னு அடிச்சு வெளுத்து இந்த வயசுல தெரியாமல் எடுக்கக்கூடாது கேட்டு எடு எதுனாலும் கேட்டு செய்யும் கேட்டு தான் செய்யணும் கேட்காம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் போதிச்சிட்டு நம்ம மட்டும் என்ன செய்யறோன்னா கணவர் பாக்கெட்ல கேட்காம நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கேட்டுட்டு எடுக்கலாம் தப்பு இல்லை உங்க பணம் தான் கணவன் மனைவி ஒரே பணம் அண்ணா எதையுமே செஞ்சு சொல்லிட்டு செய்யலாமே கணவரும் சொல்லிட்டு செய்யலாம் மனைவியும் சொல்லிட்டு செஞ்சா எந்த தவறும் அதுல இடர்பாடு வராதே என் பணத்தை குறித்து நீ கேட்க கூடாது ஓன் பணத்தை குறித்து நான் கேட்க மாட்டேன் இது வந்து குடும்பமே இல்லை இந்த மாதிரி வாழ்றது சீரற்றது இது நீண்ட நாளுக்கு என்ன செய்யாதுன்னா சிறப்பாக ஓடாது சிக்கல் வந்துடும் நான் ஆம்பளை சம்பாதிக்கிறேன் உனக்கு என்ன எல்லாம் வாங்கி போறேன் இல்ல வாங்கி திருன்னு சொல்லவும் கூடாது இவங்களும் என் நேரமும் என்ன என்ன கணக்கு என் கணக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் இல்லனா அது என்ன மறைத்து செய்கிறது ஒரு மாதிரி திருட்டு மாதிரி தானே ஆயிடுது ஒரு மாதிரி களவு மாதிரி தானே ஆயிடுது அப்ப பிள்ளைக்கு மட்டும் போதிக்கிறோம்ல சொல்லிட்டு நீ எதுனால வாங்கிக்கோப்பா சொல்லிட்டு செய்ப்பா அப்ப அதே போல நம்மளும் சொல்லிட்டு செஞ்சு பழகுவோம் அந்த போதனையை எனக்கு ஏன் நமக்கு எடுத்துக்கிறல்ல அல்ல இல்லையா ஒரு ரெண்டு சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் ஓடி போய் என்னடா சண்டை போடுறேன் சண்டை என் பொருளை எடுத்துட்டான் எனக்கு இது உனக்கு சண்டை வந்துருச்சுன்னா சண்டைலாம் போடக்கூடாது விட்டு கொடுத்து போல என்ன தம்பி கை கொடு ரெண்டு பேரும் சமாதானமாகங்க சிரிங்க ஆ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறோம் அவன் உண்மையாகவே சமாதானமாகி நல்லா ஆயிட்டாங்க போயிட்டாங்க ஆனால் நம்மளும் இன்னொருத்தவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறமே ரொம்ப நாளாக சமாதானமாகுங்க சமாதானமாக எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க செஞ்சம்மா சின்ன பிள்ளைக்கு போதிக்கிறோம் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாக இருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு சொல்றதுனா ஈஸியா இருக்கு நமக்கு எடுத்துக்கிறதுனா கஷ்டமா இருக்கு ஆனா நமக்கு எடுத்துக்கிறது தான் முக்கியம் அதுதான் தேவை அதுதான் முதலாவது செய்ய வேண்டும் யுவர் செல்ஃப் தனக்குத்தானே போதித்துக்கொள் சொல்லுங்க தனக்குத்தானே தனக்குத்தானே போதித்துக் கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் இன்னொரு வசனம் ஒன்று குருந்தியர் இருந்தே பார்ப்போம் புதிய இருந்தே ஒன்று குருந்தர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல இருந்து ஒன்று குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல இருந்து பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க ஓடுறவங்க எல்லாரும் ஓடுறாங்க ஆனா ஒருத்தனுக்கு தான் அதுல என்ன செய்யும் வெற்றி கிடைக்கும் அடுத்து சொல்றாரு பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஒரு ரன்னிங் ரேஸில் இருக்கிறவங்களே எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பாங்க என்னன்னா நான் அந்த கோலை போய் ரீச் பண்ணணும் நான் இதை ஓடி முடிக்கணும்ன்றதுக்காக நான் அந்நேரம் வந்து யாராவது புரோட்டா கொடுத்தா கூட என்ன செய்யறது இல்லை பிரியாணி கொடுத்தா கூட ஐயோ இதெல்லாம் இப்போ வேண்டாங்க நான் ஓடணும் ஓடுறதுக்கு இதெல்லாம் சரி வராது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு தேவையானதை மட்டும் சாப்பிட்டுட்டு போவாங்க ஒரு அழிந்து போகிற கப்பு வாங்குறவங்களுக்கே இவ்வளவு ஒரு ஒழு ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒழுக்கம் இச்சையடக்கம் இருக்குன்னு சொன்னா ஜீவ கிரீடத்தை பெரும்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எதையும் வாழலாம் எப்படி இருக்கலாம் எதையும் செய்யலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் நிச்சயம் அல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி இந்த வார்த்தை தான் முக்கியம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஆகாதவனாய் போகாதபடிக்கு படிக்கிறேன் சரீரத்தை ஒடுக்கி உம் கீழ்ப்படுத்துகிறேன் கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்றார் அலைய லுயா அலை முதல்ல சொன்னாரு என்ன சொன்னாருன்னா மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு போதித்துக் கொள்றாரு இங்க என்ன சொல்லுகிறார்னா மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் அப்ப சரீரத்தை இவர் என்ன ட்ரெய்னிங் பண்றார் ஈஸியா நான் பிரசங்கம் பண்ணிடுவேன் பவுல் சொல்றாரு எல்லாருக்கும் ஈஸியா பிரசங்கம் பண்ணிடலாம் ஆண்டோருக்காக வைராக்கியமாய் வாழுங்கள் நீங்கள் உபவாசம் இருங்கள் ஒழுக்கமானதை தேடுங்கள் இச்சை அடக்கங்களுக்கு இடம் கொடுத்து இச்சைகளை தூர எரிந்து போடுங்கள் இப்படி எல்லாம் பவுல் எல்லா பண்ணிட்டு அவர் சொல்லுகிறாரு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் என்ன செய்வேன் சொன்னா என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துவேன் ஐ டிசிப்ளின் மை பாடி அதாவது ட்ரெயின் யுவர் செல்ஃப் அப்படின்ற முதல்ல டீச் யுவர் செல் இங்கே என்ன சொல்கிறாரு ட்ரெயின் யுவர் செல்ஃப் உங்கள் உங்களை நீங்களே என்ன செய்து கொள்ளுங்கள்னா பயிற்சி செய்து கொள்ளுங்கள் ஹலே லூயா ஹலே முயற்சி செய்தணும் நம்ம எதை போதிக்கிறோமோ எதை நம்ம விரும்புகிறோமோ எதை நம்ம மற்றவர்கள்ட்ட நம்ம ஆமேன் வாஞ்சிக்கிறோமோ அதை நம்மளே செய்கிறதற்கு நம்மளை என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் ட்ரெயின் பண்ணணும் ட்ரெயின் பண்ணணும் அலையலுயா எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம செய்யாம நம்ம சொல்லாம நம்ம அதை சொல் செய்யாம பிராக்டிஸ் பண்ணாம அதிகமாக என்ன செய்யக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது ஆமே அலையலுயா புரியுதா உங்களுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லா உதாரணத்துலையும் நம்ம எதை நம்ம சொல்ல வர்றோமோ எதை பிரசங்கிக்க வர்றோமோ அதை முதலாவது நம்ம என்ன செய்யணும் எனக்கு போதித்து கொள்ள வேண்டும் என்னை நான் அதில் பழக்க வேண்டும் அதுதான் மிகச்சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஸோ ட்ரை டீச் யுவர் செல்ஃப் ட்ரெயின் யுவர் செல்ஃப் கடைசியாக மூன்றாவது ஒரு காரியம் ஷோ யுவர் செல்ஃப் உங்களையே மாதிரியாக காண்பீங்கள் அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் காட்டுகிறேன் தீத்து இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தீத்து இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பவுல் வந்து தீத்து என்கிற இளம் ஊழியருக்கு எழுதுகிறார் இந்த தீத்து வந்து ஒரு இளம் வயசுல ஊழியத்துக்கு வந்து ஒரு சர்ச்சை ஊழியத்தை பொறுப்பெடுத்திருக்கிறார் கிரேத்தா தீவுல இருக்கிற சர்ச்சை அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார் அந்த ஊழியத்தை அவர் செய்கிறதுக்கு பவுல் சொல்லி கொடுக்குற ஆலோசனை தீத்து

அலையூயா அமே ஹலை நான் கூட அம்மே இந்த இந்த செய்தியை எடுக்கிறப்ப நான் இப்படி தான் யோசிச்சேன் நிறைய நேரம் அமே அப்பா வந்து அவங்க ஒரு எல்லை கடந்து அந்த அந்தவங்களை உதாரணமாவே நிறையா காட்டுறோம் அவங்க பைபிள் வாசித்தாங்கன்னு பாத்தீங்களா அவங்க அவங்க ஜெபிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எப்படி உதவி செய்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்ப நான் எனக்குள்ள உணர்ந்தேன் அண்டு ஒரு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி எனக்குள்ளேயும் வரட்டும் பவுல் சொல்லுகிறார் என்னை பின்பற்றுங்கள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் ஒண்ணு குறைஞ்ச பதினொன்னு ஒண்ணுல சொல்லுவாரு அது மாதிரி தைரியமா நானும் சொல்லத்தக்க அளவுல ஆண்டவரை நான் இன்னும் நிறைய என்னை ட்ரெயின் பண்ணி கொள்ள கிருப தருவீராங்க என்னைய பாருங்க நான் செய்யறேன்ல நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அடுத்தவர்களை உதாரணமா இல்லாம என்னையவே நான் உதாரணமாய் காட்டுகிறது மிகச்சிறந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஷோ யுவர் செல்ஃப் டு பி அ பேட்டன் அலை லூயா அலையூயா ஸோ அதனால் அதனால் மாதிரியாக நம்மளையே என்ன செய்வோன்னு சொன்னா காட்டுவோம் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் அமேன் தெசலோனிக்கியா சபையில நிறைய பேர் என்ன செய்யாங்கன்னா வேலை செய்யாம சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க வேலை செய்ய கூடாதுன்னு சோம்பேறி ஆயிட்டாங்களா தெசலோனைக்கியா சர்ச்சில் சபையில அந்த சர்ச்சில் எல்லாரும் வேலை செய்யாம சோம்பேறிகளான்னு பவுல் கடினமான வார்த்தைகளால கண்டிப்பார் ரெண்டு தொசு நைக்கியர் மூன்றாம் அதிகாரத்துல இருக்கு இந்த வர்சனங்கள்லாம் நீங்க வீட்டில் எடுத்து பாருங்க ரெண்டு தெசுணைக்கர் மூன்றாவது அதிகாரம் ஏழு டு பன்னெண்டுல வேலை செய்யல நீ எல்லாம் சாப்பிடவே கூடாதுயான்னு திட்டுவார் யாரு பவுல் சர்ச்சை உனக்கு எதுக்கு சாப்பாடுன்னு கேட்போம்ல அந்த மாதிரி பவுல் என்ன செய்யறாருன்னா திட்டுறாரு ஆஹா என்னையா இவ்வளவு இவ்வளவு பயங்கரமா கண்டிக்கிறாரே திட்டுறாரு அப்படின்னா அதுல மிக முக்கியமா காரியம் அத சொல்றதுக்கு முன்னாடி அவர் தன்னை வந்து மாதிரியா காட்டுவார் உங்க ஊருக்கு நான் வந்தேயா ஆனா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா எனக்கு காணிக்கையை வாங்கிட்டு செய்ய தெரியும் முடியும் அது நல்லது காணிக்கை வாங்கி ஊழியம் செய்ய சொல்லி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் உங்களுக்குலாம் ஒரு ரோல் மாடலா இருக்கணும்ன்றதுக்காக உங்க ஊருக்கு வந்தப்ப நான் உங்கள்கிட்ட காணிக்கை வாங்காம வேலை செஞ்சு சம்பாதிச்சு நான் என்ன செஞ்சு தெரியுமா ஊழியம் செஞ்சேன்னு தன்னையே இப்ப மாதிரியாய் காண்பிக்கிறார் அல்ல லூயா எல்லா உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு உங்க கணவர் மனைவி உங்க அறிவுரையை சொல்றப்ப உங்களை தான் ரோல் மாடலா நீங்க கொண்டு வரியா அப்பா ஜெபிக்கிறேன்னா அது மாதிரி நீ பண்ணு அம்மா எப்படி நல்லா அன்பா இருக்கிறாங்களா அது மாதிரி அன்பார் அப்படின்னு நம்மளை ஒரு உதாரணமா காற்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கத்தன் நமக்கு தருவாராக ஆமேன் அதுக்கு ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு கொள்ளுங்க இப்போ தாவிதா அடிக்கடி சொல்லுவார் நான் படுக்கையில் தியானிச்சேன் எனக்கு நானே உள்ளிருந்தி எங்களில் பேசிக்கொண்டேன் கர்த்தருடைய வசனத்தை அப்போ நமக்கு நாமளே போதிச்சுக்கிட்டே இருக்கணும் அதிகமாக ஆண்டவருடைய வசனத்தை டெய்லி ஆண்டவருடைய பிரசனத்தை எனக்கு நானே கொடுக்குறப்ப டீச் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரெயின் யுவர் செல்ஃப் அதுக்கப்புறமா நம்ம நம்மளே ஷோ யுவர் நம்மளை மாதிரியாக அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் காட்ட முடியும் பவுளை போல அலை லுயா அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை எல்லாம் மிகச்சிறந்த போதனை எனக்கு நானே போதித்துக் கொள்வது அலை லூயா அல்லது கர்த்தர் எனக்கு தரும்படியாக என்னை விட்டு கொடுப்பது ஆமே ஆமே சோ அதை செய்வோம் நம்மளோட வாழ்க்கை பிரகாசம் உள்ளதா மாதிரி அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாய் மாறுவோம் எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நாங்கள் அடுத்தவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோம் போதிக்கிறோம் நல்லது அதெல்லாம் செய்யணும் செய்கிறோம் ஆனா அதை விட அதிகமா எங்களுக்கு நாங்களே எனக்கு நானே அதிகமாய் கொள்ள எனக்கு நானே ஆண்டு டீச் பண்ண என்ன நானே நான் ஆண்டு வரே கர்த்தருடைய வசனங்களுக்கு ட்ரெயின் பண்ண கர்த்தருடைய சித்தத்துக்கு ஆலோசனைக்கு என்னைய ட்ரெயின் பண்ண எனக்கு கிருப தாங்கப்பா நான் யாரோ ஒருத்தரை ரோல் மாடலா காட்டாம என்னையவே நான் அதிகமாய் ஒரு மாதிரியாக என் குடும்பத்துக்கு என் வேலை பார்க்குற இடத்துல என் தொழில் செய்யற இடத்துல படிக்கிற எல்லாம் என்னவே நான் ஒரு ரோல் மாடலா காட்டும்படிக்கு கர்த்தரை நான் பலப்படுத்துக பாடு கேளுங்க

சொன்னது போல எங்க வாழ்க்கையும் ஆண்டுவரே உங்க நல்ல கிருபையினாலும் ஆண்டுவரே உங்க நல்ல சுபாவத்தினாலும் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே